ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மொடக்கத்தான் கீரையை வச்சு பூரி பண்ண போகிறேன். இது கீரையை நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு கைப்பிடி அளவு கீரை தான் மொடக்கத்தான் கீரை. இது கூட நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வந்து கல்லுப்பு எடுத்திருக்கேன். நம்ம இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவில் மிக்ஸ் பண்ணிட்டு பூரி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த முடக்கத்தான் கீரையை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கோதுமை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுலேயே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால மாவில் உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சப்போஸ் மாவில் உப்பு போட்டிருந்தால் கீரையில் உப்பு போட தேவையில்லை. சப்போஸ் கீரையில் உப்பு போட்டிருந்தால் மாவுலேயும் உப்பு போட தேவையில்லை. மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பூரிக்கெல்லாம், சப்பாத்தி பூரிக்கு எந்த மாதிரி ரெடி பண்ணுறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூரி மாதிரி நம்ம எந்த சைஸுக்கு பூரி ரெடி பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூரிக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த மாதிரி ரவுண்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது குழந்தைங்களுக்கு, இது வந்து ஹஸ்பண்ட்காக 2 சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பூரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்கு. சப்பாத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. முடக்கத்தான் கீரை சப்பாத்தி பூரி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட பூரி கொண்டக்கடலை கிரேவி பண்ணியிருக்கேன். இது வந்து குழந்தைங்களுக்கு, சப்பாத்தியும் கொண்டக்கடலை குருமாவும் ஹஸ்பண்டுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நாங்கள் தோசை மாவு யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி நிறைய டைம் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இது வந்து பூரி ட்ரை பண்ணலாம், சப்பாத்தி ட்ரை பண்ணலான்னு ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன்.